இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை சித்தர் என்ற சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சர்க்குரு மகான் வேர்க்கடலை சுவாமி அவர்கள் தாதவரிடம் 1935 மார்கழி மாதம் மோட்ச சமாதி அடைந்தார். வேர்க்கடலை கொடுத்தால் வெற்றி தரும் சித்தர். அவருடைய வாழ்க்கை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். சித்தர்கள் எங்கோ பிறப்பார்கள், எங்கோ வாழ்வார்கள், எங்கோ ஜீவசமாதி அடைந்து அவர்களின் பிறப்பு ரகசியத்தை அவ்வளவு எளிதாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர்களது உண்மையான பெயர் கூட தெரியாமல் போய்விடும். அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களோ அது தொடர்பான பெயர்கள் தான் அவருக்கு ஏற்பட்டுவிடும். ஒரு சித்தர் இந்த பூமியில் அவதாரம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்து நல்வழிப்படுத்தும் வகையில் வளர்ந்து காட்டி அருமையும் பெருமையும் பெரும்பாலானவர்களுக்கு தெரிய வரும். வேர்க்கடலை சித்தரின் சிறப்பை அவர் வாழ்ந்த போது நிறைய பேர் உணரவில்லை. இப்போது அது தெரிந்து வந்ததும் திருவிக்கா நகரில் அவரது ஆசிரமத்திற்கு ஜீவசமாதிக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்க்கடலை சித்தர் பூர்வீகம் சென்னை செங்குன்றம் அடுகே ஞாயிறு கிராமம். சூரிய பகவான் தலம் அமைந்துள்ள இந்த ஊரிலிருந்துதான் சித்தர் ஒளிகளுக்கு புறப்பட்டார். அவர்கள் பெற்றோர் யார் என்று தெரியவில்லை. தாயார் பெயர் மட்டும் பங்கார் அம்மாள் என்று செவி வழியாக செய்திகள் சொல்கின்றார்கள். வேர்க்கடலை சித்தர் சென்னை ஹைகோர்ட்டில் கடைநிலை ஊழியராக பணிபுரிந்தார் என்று சொல்வதுண்டு. ஆனால் அதற்கும் ஆதாரங்கள் இல்லை. சென்னை கடற்கரை, புரைசைவாக்கம், பெரம்பூர், திருவிக்கா நகர் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர் நடமாடையாக சொல்லப்படுகிறது. இந்த இடங்கள் வாழும் பலரது வாரிசுகளுக்கு வேர்க்கடலை சித்தரை பற்றி ஓரளவு தெரிந்திருந்தது. உள்ளியான உருவம், எப்போதும் தாடி மீசையுடன் காணப்படும் இவர் தினமும் ஒரு பழக்கத்தை விடாமல் கடைபிடித்து வந்தார். ஹைகோர்ட்டில் பணி முடிந்ததும் அங்கிருந்து நடந்தே கடற்கரைக்கு சென்று விடுவார். கடலில் குளிப்பார். வேறு எந்த தண்ணீரிலும் குளித்ததே இல்லை. கடல் தண்ணீர் மட்டும் அவருக்கு அபிஷேக தண்ணீராக இருந்தது. கடற்கரையிலிருந்து பெரம்பூர் நோக்கி நடந்து வருவார். அப்போது பச்சை வேர்க்கடலை வாங்கி வந்து மடியில் கட்டி கொண்டு அதை ஒவ்வொன்றாக கொறித்து சாப்பிட்டபடி நடப்பார். வழியில் கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் தாமாக முன் சென்று வேர்க்கடலை கொடுத்து சாப்பிட சொல்வார். அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கியது. பெரம்பூரில் ஒரு குறிப்பிட்ட மூக்குப்பொடி கடையில் மட்டும் அதிக நேரம் செலவு செய்ததுண்டு. அந்த கடையின் சொந்தக்காரரான முருகேச கிராமணர் சித்தர் மீது அதிக பாசம் செலுத்தினார். இதனால் சித்தரும் அவர் மீது அன்பு காட்டினார். பொதுவாக சித்த புருஷர்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடம் ஒளி புரிந்திய இடமாக மாறிவிடும். இதனால்தான் சித்தர் வருகிறார்கள் என்றால் கடைக்காரர் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் கடைக்கு வரும்பாறு அழைப்பார்கள். வேர்க்கடலை சித்தர் எந்த கடைக்கு செல்கிறார்களோ அந்த கடையில்
அன்று முழுவதும் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்பது வியாபாரிகள் மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அதை உறுதிப்படுத்துவது போல் முருகேச கிராமணியின் மூக்குப்பொடி வியாபாரம் சென்னையில் புகழ்பெற்று திகழ்ந்தது. அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் முருகேச கிராமணர் வேர்க்கடலை சித்தரை கவனித்துக் கொண்டார். வேர்க்கடலை சித்தருக்கு சில சீடர்களும் இருந்தனர். அவர்களில் ஒருவர் மட்டும் கடைசி வரை நீடிக்க முடிந்தது. மற்றவர்கள் வேறு பாதையில் பிரிந்து சென்று விட்டனர். தனது சீடர் ஒருவருக்கும் வேர்க்கடலை சித்தர் பரிபூர்ண அருள் செய்துள்ளார். பெரம்பூர் திருவிக்கா நகரில் கடந்த நூற்றாண்டின் மிக அருளாளராக திகழ்ந்த வேர்க்கடலை சித்தரால் எத்தனை பேர் நல்ல நிலைக்கு உயர்ந்துள்ளார்கள். அவர்களுக்காக வேர்க்கடலை சித்தர் எத்தனையோ அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தி காட்டியுள்ளார். வேர்க்கடலை சித்தருக்கு எப்போதாவது சுருட்டு பிடிக்கும் ஆசை ஏற்படுவது உண்டு. அப்போது சுருட்டுகளை வாங்கி வர செய்து புகைப்பார். சுருட்டில் மிஞ்சும் சாம்பலை அவர் கீழே தட்டும்போது அவை அனைத்தும் தங்கத்துகள்களாக மாறி விழுந்த அதிசயத்தை பலர் பார்த்து வியத்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு சித்தாடல்களை வேர்க்கடலை சித்தர் நிகழ்த்தியுள்ளார். ஆனால் அவையெல்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டது. அவரது அற்புதங்கள் ஆச்சரியங்கள் பதிவு செய்யப்படாததால் அவரை பற்றிய ருசிகர தகவல்கள் தெரியவில்லை. அதுபோன்று மக்களுக்கு அவர் காட்டிய நல்ல பொறுப்புகளும் தொகுக்கப்படவில்லை. அதுவும் கலங்கரை விளக்கமாக இருந்து மறைந்து போனது என்றாலும் அவரது ஜீவசமாதி இன்றும் உயிரோட்டமாக காணப்படுகிறது. அதற்கு திருவிக்கா நகரில் அவரது ஜீவசமாதிக்கு தினம் தினம் தேடி வரும் பக்தர்களை சாட்சியாகும். கற்பனைக்கு எட்டாத செயல்களை செய்யக்கூடிய வேர்க்கடலை சித்தர் மார்கழி மாதம் 1935 ஆண்டு சித்திரை தினத்தன்று திருவிக்கா நகரில் தனக்கு வழங்கப்பட்டிருந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்தார். ஓரிரு நிமிடத்தில் அவரது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி கட்டப்பட்டது. முதலில் சிறிய ஆலயமாக இருந்த அந்த இடம் அதற்கு பிறகு விரிவுபடுத்தப்பட்டு சிமெண்ட் கூரை அமைத்து பெரிய ஆலயமாக மாற்றினார்கள். தற்போது அதையும் சீரமைத்து பெரிய ஆலயமாக கட்டி வருகிறார்கள். 3 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஜீவசமாதி உருவாகி வருகிறது. இங்கு விநாயகர், வள்ளி தெய்வானை, சமேத முருகன், காயத்ரி, பெரியபாளை தம்மன், ஆஞ்சநேயர், காலபைரவர் ஆகியோருக்கும் இந்த ஆலயத்தில் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இதுவரை இந்த காணொளியை கண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியை காணலாம். வணக்கம்.